ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் இன்னொரு ஃப்ளாரல் பெயிண்டிங் பார்ப்போம். இதுக்கு நான் எடுத்திருக்க கலர்ஸ் லைட் ப்ளூ, செரூலியன் ப்ளூ அண்ட் ப்ரெஷியன் ப்ளூ. லீவ்ஸை ஷேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு எல்லோ கலர்ஸ் எடுத்திருக்கேன். லெமன் எல்லோ, எல்லோ ஆக்கர் அண்ட் சாப் க்ரீன் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் ஃப்ளாட் ப்ரெஷ் நம்பர் 3. இப்போது ஃப்ளாட் ப்ரெஷ்ஷில் லைட் ப்ளூ பெயிண்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஓவர் பெட்டலாக பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பெட்டலையும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ லைட் ப்ளூனா அதுக்கு அடுத்த ஷேடு வந்து இன்னொரு டார்க்கர் ப்ளூ எடுத்துக்கணும். செரூலியன் ப்ளூ எடுத்திருக்கேன். கீழே அந்த பெட்டலோட பேஸில் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக பெயிண்ட் எடுக்கணும், இல்லாட்டி பெட்டல் ஃபுல்லாக டார்க் ப்ளூ ஆயிரும். செரூலியன் ப்ளூ வச்சு கீழேருந்து மேலே ஷேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷ்ஷை கழுவிட்டு கொஞ்சமாக அதை விட டார்க்கர் ஷேடான ப்ரெஷியன் ப்ளூ கொஞ்சமாக எடுத்துகிட்டு கீழேருந்து மேலே ஷேட் பண்ணிடணும். ஒவ்வொரு பெட்டலுக்குமே லைட் ப்ளூ, அதோட நெக்ஸ்ட்டு டார்க் கலர், அதுக்கு இன்னும் டெப்த்து கொடுக்குறதுக்கு இன்னும் டார்க்கர் ஷேட் வச்சு பெயிண்ட் பண்ணி வரப்போகிறோம். இப்போது எனக்கு இன்னும் மேலேருந்து இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேடு வேணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்கை ப்ளூ வச்சு மேலேருந்து கீழே கொண்டு வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ப்ளூ ஃபேமிலியில் ரெண்டு கலர்ஸ் மட்டும் கூட வச்சு பண்ணலாம், லைட் ப்ளூ டார்க் ப்ளூ. இப்போ லைட் ப்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா செரூலியன் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி லைட் ப்ளூ வச்சு ப்ரெஷியன் ப்ளூ கீழேருந்து கொண்டு வந்து ஷேட் பண்ணலாம். ஒரு ப்ளூ ஃபேமிலி எடுத்தால் அதே ஃபேமிலி கலர்லேயே எடுத்துக்கிடணும். அப்படி இல்லைனா ப்ளூவோட எந்தெந்த ஷேடெலாம் ஒத்து போகுமோ அந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளூனா ப்ளூவோட பிங்க்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ளூவோட பர்பிள் கலர் யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ் பழகிறதுக்கு ஒரு கிளாத்தில் பெட்டல் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிடணும். பெட்டல் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ரெண்டு கலர்ஸ் வச்சு ஷேட் பண்ணி பழகணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லோ யூஸ் பண்ணி எல்லோ அண்ட் ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம், எல்லோ அண்ட் கிரிம்சன். இந்த மாதிரி பேசிக் கலர்ஸை வச்சு நம்ம பெட்டலில் ஷேட் பண்ணி பார்க்கணும். இல்லாட்டி ஒரு சிம்பிளான ஃப்ளவரை ஒன்று ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டு, 4 petal ஃப்ளவர் இல்லாட்டி 5 petal ஃப்ளவர், சிம்பிளான ஃப்ளவரில் நம்ம பெட்டல்ஸை ஷேட் பண்ணி பழகணும். ஒன்ஸ் நமக்கு அப்படி பழகி ஷேட் பண்ண வந்துருச்சுன்னா எந்த பெரிய ஃப்ளவர்ஸையும் நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியும். இப்போது எல்லா ஃப்ளவருக்கும் லைட் ப்ளூ வச்சு ஒரு பேஸ் கலர் கொடுத்துட்டு, அதே மாதிரி கீழே அந்த பெட்டல் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கேருந்து அடுத்த ஷேடை கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பேஸ் கலர் கொடுத்து முடித்த பிறகு செரூலியன் ப்ளூவும் ப்ரெஷியன் ப்ளூவும் வச்சு ஷேட் பண்ணி எல்லா பெட்டல்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி லைட் ப்ளூவுக்கு பதிலாக ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் பேஸ் கலர் ஒயிட் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஏதாவது ரெண்டு ஷேடு ப்ளூவை வச்சு கூட பெயிண்ட் பண்ணலாம். இப்போது இந்த முன்னாடி இருக்க பெட்டலுக்கும் பின்னாடி இருக்க பெட்டலுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு அந்த கார்னர்ஸில் டார்க் ப்ளூ வைக்கணும். ஒவ்வொரு பெட்டலையும் தனித்தனியாக காட்டுறதுக்காக அப்படி பண்ணணும். அப்படி இல்லாட்டி எல்லாமே ஒரே கலரில் தெரியும். Thank you.
எல்லா பெட்டலும் ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி அரேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் ஒவ்வொரு பெட்டலுக்கும் அந்த பேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே டார்க் ப்ளூ வச்சு ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பெட்டலையும் ஹைலைட் பண்ணுறதுக்காக கார்னர்ஸில் கொஞ்சமாக ஒயிட் வச்சு ட்ரையாக ப்ரஷ்ஷை வச்சுட்டு லைட்டாக ஷேட் பண்ணணும். இப்போது இதை நான் ஒயிட் கலர் கிளாத்தில் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதே இது ஒரு டார்க் கலர் ஃபேப்ரிக்கில் பண்ணுறப்ப இந்த கார்னர்ஸில் ஒயிட் வச்சு ஷேட் பண்ணுறப்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அந்த பெயிண்டிங்கை காட்டும். இப்போது லீஃபை ஷேட் பண்ணுறதுக்கு லெமன் எல்லோவும் எல்லோ ஆக்கரும் வச்சுருக்கேன். யூஸ்வலாக க்ரீன் வச்சு ஷேட் பண்ணுவோம். இப்போ வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காட்டுறதுக்காக ப்ளூ கலர் ஃப்ளவருக்கு இன்னொரு கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்காக எல்லோ வச்சு ஷேட் பண்ணுறேன். ஒரு சில லீஃப் வந்து நம்ம க்ரீன்லேயும் ஷேட் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு வந்து எல்லோவும் எல்லோ ஆக்கர் வச்சும் ஷேட் பண்ணலாம். இப்போது சப்போஸ் ஒரு க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கில் நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா அதே மாதிரி க்ரீன் வச்சு லீஃப் ஷேட் பண்ணால் தெரியாது. அதுக்காக நான் எல்லோ யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக க்ரீனும் நிறையா எல்லோ இல்லாட்டி நிறையா ஒயிட் வச்சு ஷேட் பண்ணியும் லீஃப் போடலாம். நம்ம அந்த ஃபேப்ரிக்கை பொறுத்து நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ லைட் கலர் ஃபேப்ரிக்னால் என்ன கலர் போட்டாலும் நல்லா தெரியும். டார்க் கலர் ஃபேப்ரிக்கில் போடுறப்ப ஒரு லைட் ஷேடில் வச்சு பெயிண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போது இந்த லீஃபை இன்னும் ப்ராமினெண்ட்டாக காட்டுறதுக்காக லைட்டாக பிளாக்கை வச்சு அவுட்லைன் பண்ணிடணும். ஃபுல்லாக அப்படியே வெல் டிஃபைன்டாக அவுட்லைன் பண்ணணும் தேவையில்லை. அங்கங்கே லைட்டாக அவுட்லைன் பண்ணிட்டால் போதும். இப்போது சென்டரில் கொஞ்சமாக லெமன் எல்லோவும் ஆரஞ்சு வச்சு ஷேட் பண்ண போகிறோம். லெமன் எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆரஞ்சு எடுத்து கார்னர்ஸில் ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு அதில் போலன்ஸ் வந்து ஒரு ஃபைன் ப்ரெஷ்ஷை வச்சு ஒயிட் கலர்லேயோ இல்லாட்டி பிளாக் கலர்லேயோ தின் லைன்ஸ் வரைஞ்சி டாட் டாட்டாக வச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போது லீஃபுக்கு அவுட்லைன் பண்ண மாதிரி லைட்டாக பிளாக் கலர் வச்சு அங்கங்கே கார்னர்ஸ் எல்லாம் லைட்டாக அவுட்லைன் பண்ணிடணும். இப்போது அந்த ஃப்ளவருக்கு பட்ஸ் மாதிரி காட்டுறதுக்கு ப்ரெஷ்ஷில் லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் வச்சு ஒன் ஸ்ட்ரோக்கில் ஜஸ்ட்டு பட்ஸ் மாதிரி நம்ம அங்கங்கே போட்டு ஒன் ஸ்ட்ரோக்கில் லீவ்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம்.